தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமும் தமிழும் என்கின்றதான ஒரு சொற்றொடரிலே ஆராய்ச்சி செய்தியாக இன்றைய தினத்திலே மொழி, நாம் இந்த தமிழ் மொழியை இடமிருந்துதான் வளமாக எழுதுகின்றோம். ஆனால் வளமிருந்து இடமாக எழுதப்பட்ட காரியத்தை குறித்து நாம் தியானிக்கின்றோம். சொல்லாய்விலே அசோகன் மூலமாக வட இந்திய பொதுமொழியாக பிராகிருத மொழி என்கின்ற ஒரு மொழி உருவாக்கப்பட்டது. இவன் கல்வெட்டுகளில் தமிழை தான் எழுதியிருக்கிறான் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். தமிழி என்றால் முதல் என்று அர்த்தம். பிற என்றால் முன் என்று அர்த்தம். பிராகிருதம், பிராமி, இப்படிப்பட்டதான வார்த்தைகள் எல்லாம் ஒரு தமிழிலிருந்து பிற என்று, பிராகிருதம் என்று, பிராமி என்று, அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்குள்ளும் அது மாற்றப்பட்டு வந்து கொண்டிருந்தது. அப்போ ஆதிச்சநல்லூர் என்கின்றதான ஊரிலே 3000 வருடத்திற்கு பழமையான தாளி ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அது தமிழினுடைய ஆதி மொழியினுடைய சான்றுகள் தான் இருக்கிறது. அப்போ அந்த சான்று நடன காசிநாதன் எழுதும் பொழுது அந்த தொல்காப்பியின் காலத்தில் எழுதப்பட்ட மொழிகளெல்லாம் குறித்து அவர் எழுதுகின்றார். தமிழ் வந்து முதலாவதாக அந்த 3000 வருடங்களுக்கு முன்பாக வட்டம் வட்டமாக எழுதப்பட்டிருக்கிறதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்போ முதலாவதாக இந்த தமிழ் மொழி எப்படியாக நடைமுறையில் இருந்தது, எப்படிப்படி இருந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக முதல் சங்கம் உருவானதான பொழுது இது உருவெழுத்தை கொண்டிருந்தது. இது வந்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். இது ஆதாமின் மூலமாக உலகத்திலே இந்த முதல் சங்கம் உருவாகியிருக்கிறது. இந்த முதல் சங்கத்திலே உருவெழுத்துனா அந்த சித்திர எழுத்துன்னு சொல்லுவாங்க, ஓவியமாக இருக்கும் அந்த மாதிரி எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டதாக வரலாற்று அறிஞர்களும் சரித்திர சான்றுகளும் நமக்கு தெரிவிக்கின்றது. நானே இதை குறித்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன், அப்படி தான் கண்டுபிடித்திருக்கிறோம். ரெண்டாவதாக இடைச்சங்கத்தில் வந்து இது வந்து ஒரு 2000 இயேசு கிறிஸ்து முன்பாக 2500 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து யாப்பேத், அதாவது நோவாவினுடைய காலத்துக்கு பிறகு, ஆபிரகாமினுடைய காலத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்டதான் இந்த இடைச்சங்கம். அந்த யாப்பேத் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த இடைச்சங்கத்தில் வந்து அசை எழுத்து உருவாக்கப்பட்டிருக்கு. அசை எழுத்துனா அசையும் எழுத்து. அதான் முதல்ல வந்து ஒரு சித்திர எழுத்து மாதிரி பண்ணப்பட்டது. பின்பாக இந்த ரெண்டாவது அந்த தமிழில் வந்து அசையும் எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த எழுத்தை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இது நம்ம சீனாவுடைய மொழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அசையும் எழுத்து இருக்கும், உருவு எழுத்து இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முதல்ல இருந்து உருவாகின நம்ம தமிழ்லேருந்து உருவாக்கப்பட்டது என்பதை கண்டறிய முடியும். அப்போது மூணாவதாக பாண்டிய ராஜான் காலத்திலே கடைச்சங்கம் என்று உருவாக்கப்பட்டது. அந்த கடைச்சங்கம் வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக 300 வருடங்களுக்கு முன்பாக உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் உருவாக்கப்பட்ட பின்பாக உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த கடைச்சங்கத்திலே எழுதப்பட்டதான எழுத்துக்கள் எல்லாம் சிந்து வெளியிலே இருந்ததை கிடைத்ததான எழுத்துக்கள் எல்லாம் உருவம் ஒற்றுமைகள் ஒரே மாதிரி இருக்கிறது. இந்த ஓம், இந்த சிந்து வெளியினுடைய வங்க ஓம், இந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே நம்முடைய ஸ்வஸ்திகா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் ஆரியர்கள் பயன்படுத்துகிறதான இந்து கலாச்சாரத்தில் பயன்படுத்தின எழுத்துக்கள் எல்லாம் சிந்து வெளி கலாச்சாரத்திலிருந்து வந்ததான் நம்முடைய தமிழ் எழுத்துக்களாக பார்க்கலாம். அப்போ இதில் வந்து நம்ம அந்த மொழியினுடைய மிக முக்கியமான காரியமாக நான் பார்க்கும் பொழுது, தமிழ் மொழி தன்னை சார்ந்து இயங்கியது, மற்றவரை சாரவில்லை. நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு மொழியும் எடுத்துக்கொள்ளுங்க, ஈவன் இன்றைய காலத்தில் நிறைய பேர் எப்ரேயம் தான் முதல் மொழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த மொழியும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த மொழியிலும் பிற மொழியினுடைய கலப்பின வார்த்தைகள் இருக்கிறது. இதெல்லாம் வந்து மொழி கற்றவர்களுக்கு நன்பாய் தெரியும். ஆனால் நீங்கள் உலகத்திலே ஒரே ஒரு மொழி மட்டும்தான் தன்னிகத்தை, அதாவது தன்னை சார்ந்து இயங்குகின்ற மற்றவரை சாராமல் இயங்குகின்ற ஒரே ஒரு மொழி உலகத்தில் அது தமிழ்தான். நீங்கள் எபிரேய வார்த்தைகளை படித்தீர்கள்னா தமிழ் வார்த்தைகள் நிறைய எபிரேய வார்த்தைகள் இருக்கும். ஆனால் எபிரேய வார்த்தை எந்த ஒரு வார்த்தையும் தமிழ் சொல்லே இருக்காது என்பது மிக முக்கியமான ஆதார சான்றிதழாக இருக்கிறது. ஆகையினால் தான் நாம் சொல்லுகின்றோம், எபிரேய மொழிக்கும் தாய்மொழி நம் தமிழ் மொழி என்று சொல்லுகின்றோம். அப்படியாக இந்த தமிழ் மொழியினுடைய தனித்துவத்தை நாம் ஆராய்கின்றதான பொழுது இதனுடைய வியல்மையிலே
இடங்களை நாம் போய் பார்க்கும் பொழுது இதில் மூன்று விதமாக எழுதியிருக்கிறார். பிற்காலத்தில் வந்த ஜனங்கள் மக்களுக்கு புரிகின்ற விதத்தில் எழுதும் பொழுது இடமிருந்து வலம் எழுதியிருக்கிறார்கள், மேலிருந்து கீழ் எழுதியிருக்கிறார்கள், கீழிருந்து மேல் நோக்கி எழுதியிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படி அந்த வார்த்தை வசனம் புறப்பட்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த வியல் மேல் அப்படி எழுதியிருந்தாலும் முதல் மொழி வந்து இடமிருந்தல்ல வலமிருந்து இடமாக எழுதப்பட்ட ஒரு மொழியாக காணப்படுகிறது. அப்போ இதை நாம் குறித்து படிக்க வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு சாட்சி கொடுக்குறேன். சாட்சி நிரூபிப்பதற்கு எந்த ஒரு காரியம் நிரூபிக்கணும்னா ரெண்டு சாட்சி வேணும் இல்லைங்களா? இப்போ 1 கொரிந்தியர் 12:1 எந்த ஒரு காரியத்தை நிரூபிப்பதற்கு 2 இல்லை என்றால் 3 சாட்சிகள் வேண்டும். மினிமம் 2 சாட்சியாவது வேண்டும். அப்படி பார்க்கின்றதான பொழுது ஆதியாகமம் 10 நீங்கள் நம்ம படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் வந்து 1 வசனத்தில் பாருங்கள், சேம் காம் யாப்பேத் என்று வரும். சேம் காம் யாப்பேத் என்றால் நம்முடைய இன்றைய வழக்கச்சொல் படி இன்றைய வரலாற்றின்படி முதலாவதாக யாப்பேத்தை தான் முதல்ல பேரில் போடணும், ரெண்டாவது தான் காம போடணும், மூணாவது சேம போடணும். ஏன்னா மூத்தவங்க பேர் தான் முதல்ல எழுதுவாங்க. ஆனால் ஆதி தமிழிலே அப்படியாக இருக்கவில்லை. எப்ரேயம் உருவாக்கப்பட்டது சீனாய் மலை பர்வதங்கள் அடிவாரத்திலே அந்த வனாந்தரத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பாக வந்ததான நோவாவின் காலத்திலே இந்த தமிழ் மொழியினுடைய கலாச்சாரங்களின் பின்னணியில் எழுதப்பட்டதான வேதத்தை நிரூபிப்பதற்கு ஆண்டவரே மோசைக்கு எழுதி கொடுக்கின்றதான பொழுது அந்த பேரை கூட அவர் வந்து வலம் இருந்து இடமாக எழுதி கொடுத்திருக்கிறார். இது ஒரு ஆதாரம். இரண்டாவதாக ஆதியாகமம் 11:27 ஆபிரகாம் நாகூர் ஆரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆரான் தான் மூத்தவன். அப்போ இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, இளைவனாகிய ஆபிரகாமை வைத்து ஆபிரகாம் நாகூர் ஆரான் என்று சொல்லி அந்த 3 தலைமுறைகளை குறித்து எழுதப்பட்டு அந்த தலைமுறையுடைய காரியங்களை அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆரான் என்கிறவன் முதல்ல வர வேண்டும், ஆனால் வரவில்லை, கடைசியில் வந்திருக்கிறான். இதெல்லாம் இதை பார்க்கும் பொழுது தமிழ் ஆதார சான்றிதழ் தமிழ் வல்லறிஞர்கள் அந்த ஆராய்ச்சிகளை சொல்கின்றபடி 6000 வருடங்களுக்கு முன் தோன்றின தமிழ் மொழி கண்டிப்பாக அது வலமிருந்து இடம் எழுதப்பட்டது. அது இடமிருந்து வலம் எழுதப்படவில்லை, பின்பாகத்தான் இப்பொழுது அது உருமாறி இப்பொழுது நாம் எழுதுகின்றபடி இடமிருந்து வலம் எழுதப்படுகிறது சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பல ஆராய்ச்சி சான்றிதழ் சொல்கின்றவர்கள் இந்த தமிழ் மொழி இந்த இடமிருந்து வலமாக மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக எழுதப்பட்டது மட்டுமல்ல இயல் இசை நாடகத்தை வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. உயிர்மை மெய் உயிரெழுத்தை வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தமிழனுடைய அந்த காரியங்களெல்லாம் நமக்கு மிக ஆச்சரியமான காரியத்தை நமக்கு உருவாக்குகின்றது. அப்போ தொல்காப்பியமும் இதை குறித்து சொல்லுகிறதான பொழுது சொல்லு ஒரு சொல்லு வந்து 3 பிரித்து தான் அவங்க எழுதியிருக்காங்க. எழுத்து பொருள் அதிகாரம் என்று எழுதியிருக்காங்க. அப்போ இதில் 3 சங்கங்களை குறித்து நம்மளுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த முதல் சங்கம் வந்து முதல்ல வந்து தென்பகுதியிலே இருந்தது, லெமோரிய கண்டத்திலே அது அழிந்து போனது. ரெண்டாவது கட்டினதான இடைச்சங்கம் கபாடபுரத்திலே அழிந்து போனது இடத்துல மீதியாக இருந்த இடத்திலே உருவாக்கப்பட்டிருந்தது, அதுவும் பிற்காலத்தில் அழிந்து போனது. மூன்றாவதாக அந்த சிந்து வழி அதாவது அமெரிக்காவுக்கு மேற்கு திசையில் இருக்கிற ஈஸ்டர் தீவுக்கு பக்கத்தில் இருக்கிற சிந்து வழி என்கின்ற இடத்துல தான் 3வது சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, எழுத்து ஒற்றுமை உருவாக்கப்படுறது. அதுக்கு பிறகு தான் திருநெல்வேலி மதுரை என்று சொல்லி அந்த சங்கத்தினுடைய காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். இப்படியாக இந்த காரியங்கள் இருக்கின்றது. இதில் வந்து ஒலி வடிவம் இருக்கிறது, வரி வடிவம் இருக்கிறது, உருமாற்றம் இருக்கிறது. கரப்பா மொகஞ்சாதர் என்கிறதான காவிரி கரை மும்பையிலிருந்து தொடங்கும், அது காவிரி கரை கர்நாடகா தொடங்கி அந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தமிழ் மொழியை குறித்தன கலாச்சாரத்தின் ஒற்றுமைகள் அதிகமாக காணப்படுகிறது. ஆகிறதை குறித்து நாம் வருகின்ற செய்திகளிலே விலாவரியாக ஒவ்வொரு கருத்தும் தனித்தனியாக எடுத்து நாம் பார்ப்போம். ஏனென்றால் அடுத்த செய்தி தமிழனும் தமிழும் 3 சாட்சிகளும் அந்த காரியத்தை நம்ம வந்து எடுக்க போகிறோம், காத்திருப்போம். தொல்காப்பியம் பைபிள் ரெண்டே ஒரு 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 ஒற்றுமை இருக்கிறது. எப்படின்னா வேதாகமத்தை தோண்ட ஊறிக்கிட்டே இருக்கும், தொல்காப்பியத்தை படித்தாலும் தோண்ட ஊறிக்கிட்டே இருக்கும். அது வந்து வெளிப்பாடுகளும் புதிய காரியங்களும் கொண்டு வந்து விட்ருக்கும். ஆகையினால தேவனுடைய வார்த்தையின்படி நாம் தமிழை நேசிப்போம். ஆதி தமிழ் ஆதாமின் முக்கிய சந்ததியாகிய நாம்
தமிழை ஏன் கற்க வேண்டும், ஏன் அதற்குள்ள சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதற்கு வருகிற நாட்களிலே காத்திருங்கள், செய்திகளிலே நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி.